numbers recall பண்ணிக்கலாம். First one, capital N. Capital N அப்படினா set of natural numbers. எதெல்லாம் natural numbers? 1, 2, 3 and so on. 3 full stop மேல வைக்க கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? And so on. Natural numbers னா counting numbers. ஒருத்தர் கவுண்ட் பண்றப்போ எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1, 2, 3 இந்த கவுண்ட் பண்ணுவோம். அப்ப natural numbers ஓட இன்னொரு பேரு counting numbers. அடுத்தது whole numbers W. அந்த natural number கூட எக்ஸ்ட்ராவா 0 வரும். 0, 1, 2, 3 and so on. அடுத்தது integers. அதுக்கு யூஸ் பண்ற சிம்பல் Z. Zங்கிறது Zelon. கிரீக் வேர்ட் நம்ம Z னு பயன்படுத்திக்கிறோம். இன்டீஜர்ஸ்ங்கிறது 0 வரு, 1, 2, 3, அப்புறம் மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3 இப்படி போயிட்டு இருக்கு. கவுன்சிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸில் அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ண பாசிட்டிவ் மட்டும் இருக்குது. அந்த பாசிட்டிவ் கூட 0 நியூட்ரல். 0ங்கிறது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, அந்த நியூட்ரல் இருக்குது. அப்புறம் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, நியூட்ரல் இருக்குது. அப்படியே பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ 3ங்கிறது நேச்சுரல் நம்பரா? ஆமாம். 3ங்கிறது ஹோல் நம்பரா? ஆமாம். 3ங்கிறது இன்டீஜரா? ஆமாம். அப்போது ஒரு நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே வந்தது இன்னொன்றுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த டெஃபினேஷன் ஒபே பண்ணி வேறக்குள்ளே இருந்தாலும் அது எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் வரும். அந்த கண்டிஷன் ஒபே பண்ணிச்சுன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அந்த ஒன்றுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, அது மீறி கேட்டகரிக்குள்ளே வராதுங்கிற அபிப்பிராயம் கிடையாது. இது நல்லா நாம் வச்சுக்கணும். 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக 0 சேர்ந்தா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3 சேர்ந்தா இதெல்லாம் என்னது? இன்டீஜர்ஸ். அடுத்தது க்யூ. க்யூ அப்படின்னா செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்னால் அது என்ன ஃபார்மில் இருக்கும்னா பி பை க்யூ ஃபார்மில் இருக்கும். அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட், நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரும். அந்த நியூமரேட்டர் எப்படிப்பட்டதுன்னா அது இன்டீஜராக இருக்குது. இந்த டினாமினேட்டர் எப்படிப்பட்டதுன்னா 0 தவிர மீதி இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் எக்ஸப்ட் 0. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துடலாம். கவுனிங், 7/3, -2/5, 11/9, 10/3, 1/4 இப்படி போயிட்டே இருக்கு. பாருங்க, பி பை க்யூ ப்ரொவைடட் பிங்கிறது நியூமரேட்டர் என்னவா இருக்கு? இன்டீஜராக இருக்கு. 7ங்கிறது இன்டீஜர், கீழே டினாமினேட்டர் 0 இல்லாத இன்டீஜர். அப்போது இந்த கண்டிஷன் ஒபே பண்ணது இது ரேஷனல் நம்பர். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பார், பி பை க்யூ, பி பை க்யூ, பி பை க்யூ, பி பை க்யூ, ப்ரொவைடட் க்யூ அதாவது டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது இந்த முதல் 3 இருக்குது இல்லோ, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், அதெல்லாம் ரேஷனலுக்குள்ள வருமா? ஆமாம். ஏன்னா இந்த ரூல் ஒபே பண்ணுது. எந்த ரூல்? இந்த ரூல் மேலே இருக்கிற 3 நம்பர் சிஸ்டம் ஒபே பண்ணுது. ஒன்றுனா பை 1 தான் அர்த்தம். ஒரு நம்பரில் டினாமினேட்டர் இல்லைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 1. அப்போ 1/1. அப்போ பிங்கிறது 1ங்கிறது இன்டீஜர், கியூங்கிறது 1 பர் கியூங்கிறது 0 இல்லாத இன்டீஜர். அதே மாதிரி 0னா 0/1 அர்த்தம். 0/1 பிங்கிறது 0, பிலாங்ஸ் டு இன்டீஜர். கியூங்கிறது 1ங்கிறது இன்டீஜர் எக்ஸப்ட் 0. நியூமரேட்டர் எந்த இன்டீஜர் வேணால் இருந்துக்கலாம், டினாமினேட்டர் 0 தவிர எந்த இன்டீஜர் வேணால் இருந்துக்கலாம். அப்போது இந்த 3 இந்த க்யூங்கிற கண்டிஷன், அந்த டெஃபினேஷன், அந்த ரூல் ஒபே பண்ணுது. நம்பர் சிஸ்டத்தில் இந்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜரில் எதில் அடக்கோ, எதுக்குள்ளே அடக்கோ, இந்த க்யூக்குள்ளே அடக்கும், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ்க்குள்ளே அடக்கும். அடுத்தது இப்படி பி பை க்யூ, P belongs to integer, Q belongs to integer except 0ன்னு சாதாரணமாக சொல்லிட்டோம். இங்கே அப்படி எந்த நம்பர் எழுதினாலும் அது ரெண்டு கேட்டகரிக்குள்ள வரும். ஒன்று, சப்போஸ் அந்த 1/4 ரிசல்ட் சொல்லுங்கள். 1/4 டிவைட் பண்ணி பாருங்கள், 0.10 வருமா? 2 × 8 ரிமைண்டர் 2, அப்போ 0 போட்டால் 5. அப்போ பாருங்கள், ஸ்டாப் ஆயிடுச்சு. 1/4 டிவைட் பண்ணுங்கள், பாயிண்ட் வச்சு 0, 2 × 8 ரிமைண்டர் 2, 0,
ஃபைவ் டைம்ஸ் ட்வெண்ட்டி ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆயிடு. அப்போ டெர்மினல் 0.25 டெர்மினல், டெர்மினல்ன்றது அந்த ஒன்னை ஃபோர் ஆல் டிவைட் பண்ணால் ஒரு கட்டத்தில் ரிமைண்டர் ஜீரோ வந்துடும். ரிமைண்டர் ஜீரோ வந்துட்டாலே ப்ராசஸ் நின்றுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது அந்த டென்னை த்ரீ ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, த்ரீ டைம்ஸ் நைன் ரிமைண்டர் ஒன், பாயிண்ட் வச்சு ஜீரோ போட்டோம்னா த்ரீ டைம்ஸ் நைன் ஒன், ஜீரோ போட்டோம்னா த்ரீ டைம்ஸ் நைன் ஒன் போயிட்டே இருக்கு. அப்போது இங்கே பாருங்க, இங்கேயும் போயிட்டே இருக்கு, 3.3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ 3.3 bar என்னாகல, ஸ்டாப் ஆகலை. டெர்மினல் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும்னா ரிமைண்டர் ஜீரோ வந்துடும். இது ஸ்டாப் ஆகலை, ஏன்னா ரிமைண்டர் ஜீரோ வரக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை வாட்டி டிவைட் பண்ணாலும், வெடி வெடியே உட்காந்து சாக வரைக்கும் உட்காந்து டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் ஜீரோ வரக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது அதை என்னன்னு சொல்லுவோம், நான் டெர்மினல். அதாவது ஸ்டாப்பே ஆகலை, ஆனாலும் பட் பேட்டர்னாக ரிப்பீட் ஆகுது பாருங்க, 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. பட் ரெக்கரிங், ரெக்கரிங்னா ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். 3 bar என்ன அர்த்தம், 3 3 3 3 3 அர்த்தம். அதே சப்போஸ் 3.25 bar 3.25 2 5 2 5 அந்த பார் வர்றது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் என்னது, ரேஷனல் நம்பர்ஸ். பி பை கியூ, பி பிலாங்ஸ் டு இன்டீஜர், கியூ பிலாங்ஸ் டு இன்டீஜர் எக்ஸப்ட் ஜீரோ இருந்தால் கூட அதெல்லாம் ரெண்டு கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துரு. ஒன்னா ஸ்டாப் ஆகும், அல்லது டிவைட் பண்ணி பார்க்குறப்போ ஸ்டாப் ஆகாத பட்சத்தில் ரிப்பீட் ஆகும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கியூ டேஸ், அதாவது இரேஷ்னல். இரேஷ்னல் அப்படின்னா ஸ்டாப்பும் ஆகாது ரிப்பீட்டும் ஆகாது. ஸ்டாப் ஆகாதுன்னா நான் டெர்மினல், ரிப்பீட்டும் ஆகாதுன்னா அண்ட் நான் ரெக்கரிங். எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இப்போ ரூட் டூ, ரூட் டூ ஓட வேல்யூ 1.41 42 13 56 23 730 அப்படின்னு போயிட்டே இருக்கு. பாருங்க, ஸ்டாப் ஆகுதா, ஸ்டாப் ஆகலை. அதே மாதிரி ரிப்பீட் ஆகுதா சார், 1 ரிப்பீட் ஆகுதுன்னு கேணத்தனமாக சொல்லக்கூடாது. பேட்டர்னாக ரிப்பீட் ஆகுதா, பாரு 4142 வந்துக்குதா, அடுத்தது எங்காச்சும் 4142 வந்துக்குதா, அப்படி பேட்டர்னாக ரிப்பீட் ஆகலை. என்ன சாருக்கு இவ்வளோ அறிவு, இவ்வளவு தெரியுதுனால நினைக்காத. இப்போ தான் செல்லில் கால்குலேட்டரில் போட்டு பார்த்துட்டு கஷ்டப்பட்டு 5 நிமிஷம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து போர்டில் எழுதி போட்டுக்கிறேன், ஓகேவா? அதனால் அவ்வளோ சீக்கிரமாக நீ உயர்வாக நினச்சிட வேண்டாம். புரிஞ்சுதா, கியூடேஸ் இரேஷ்னல் அப்படின்னா ஸ்டாப்பும் ஆகாது, இங்கே எக்ஸட்ரா போட்டே ஆகணும், ஏன்னா ஸ்டாப்பும் ஆகாது, அதே சமயம் ரிப்பீட்டும் ஆகாது, பேட்டர்னாக ரிப்பீட் ஆகாது, இதுதான் இரேஷ்னல். அடுத்தது 6th, கேபிட்டல் ஆர். ஆர்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா ரேஷ்னல் இரேஷ்னல் எல்லாம் சேர்ந்து தான் ரியல் நம்பர்ஸ். அப்போ மேலே எத்தனை நம்பர் சிஸ்டம் பார்த்துக்குறோம், 5 நம்பர் சிஸ்டம் பார்த்துக்குறோம், அந்த 5 ரியல் நம்பருக்குள்ளே வந்துடும். சார் என்ன விளையாடுறீங்களா, 2 தான் எழுதிக்கிறீங்க, மீதி 3 பற்றி சொல்லவே இல்லை. கியூங்கிறது என்னது, ரேஷ்னல். அந்த ரேஷனலுக்குள்ள நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் இன்டீஜர் எல்லாம் அடக்கம்னு இப்போ தான் நான் சொன்னேன். அப்போ இதுக்குள்ளேயே 3 நம்பர் சிஸ்டம் உட்காந்துருக்குது. அப்போ இது 1 4 அது 1 5 நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் இன்டீஜர் ரேஷனல் இரேஷனல் எல்லாம் சேர்ந்தால் ரியல் நம்பர். அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு டெஃபினேஷன் கிடையாது. 10 பேர்த்த கூட்டு சேர்ந்துட்டு நான் தான் தலைவன் சொல்கிற மாதிரி அந்த கேஸ் இந்த ரியல் நம்பர். பாருங்க, மேலே இருக்கிற எல்லா நம்பர் சிஸ்டையும் சேர்ந்து தான் என்னென்னு சொல்கிறோம், ரியல் நம்பர்னு சொல்கிறோம். இதைய ஒரு டயக்ராமா ரீகால் பண்ணிக்கலாம். அதிகமாக கிளாஸ் எடுத்தது இந்த டாப்பிக்காக தான் இருக்கு. பழைய சிலபஸில் 9th இது இருக்கு, 10th ரீகால் பண்ணோன்னு பாருங்க. இப்போ 11th படிக்கிறீங்க, அடுத்த வருஷம் 12th காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு டாபிக், அதுலேயே ஸ்டார்டிங்ல இதுதான் வரும். நேச்சுரல் நம்பர்ஸ், அடுத்தது ஹோல் நம்பர்ஸ். பார்த்தீங்களா, ஹோல் நம்பர்ஸ்குள்ள நேச்சுரல் நம்பர் அடக்கும். ஆமாம், ஹோல் நம்பர்ஸ்குள்ள அந்த நேச்சுரல் நம்பர் அடக்கும். அப்போ நேச்சுரல் நம்பருங்கிறது ஹோல் நம்பரோட சப்செட்டு. சப்செட்னு என்ன, இதில் இருக்கிறது பூரா அதில் இருக்குது. பாருங்கள், அதில் இருக்கிறது பூரா இதில் இருக்குது. அடுத்தது இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் எதுக்குள்ள அடக்கும், இன்டீஜருக்குள்ள அடக்கும்.
அந்த இன்டீஜர் பூரா ரேஷனல் நம்பருக்குள்ள அடக்கும். இரேஷனல் அது ஒரு ஐசோலேட்டடு, அது ஒரு அனாத மாதிரி, அது அதை யாருமே மதிக்கல. இதெல்லாம் சேர்ந்துதான் ரியல் நம்பர்ஸ். அப்போ இங்கே நம்பர் சிஸ்டத்தில் ரெண்டு நம்பர் சிஸ்டத்துக்கு சப்செட் கிடையாது. நேச்சுரல் நம்பர் இந்த பொட்டிக்குள்ள இன்னொரு பொட்டி வரல, அந்த கியூடாஸ்குள்ள இன்னொரு பொட்டி வரல. அப்போ அந்த ரெண்டு தான் சப்செட் இல்லாதது இந்த ஆரையும் கம்பேர் பண்ணுறப்போ. இதை நல்லா ரீகால் பண்ணிக்கங்க. இந்த நம்பர் சிஸ்டத்தோட விஷயம் சாதாரணமாக இருந்தாலும் இது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா சம்சம் வந்து நல்லா கிரிட்டிக்கலாக கொடுத்தாங்க கூட நம்ம நல்லா யோசித்து நல்லா புரிஞ்சு ரசித்து சம்சையிறதுக்கு இந்த நம்பர் சிஸ்டம் நல்லா கை கொடுக்கும்.